வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ரெண்டு நாளாவே வந்துட்டு சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னன்னாக்கா, பாண்டிச்சேரியில் 17 வயசு திவ்யா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்துட்டு யாரோ ஒருத்தர் அருண்குமார் அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு 3 மாசமா ரேப் பண்ணி அதனால வந்து அந்த பொண்ணுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் வந்துட்டு டேமேஜ் ஆகி அந்த பொண்ணு இறந்து போனதாக வந்துட்டு அந்த பொண்ணுடைய அம்மா வந்து ஒரு பேட்டி கொடுத்து அழுது பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த அழுது பேட்டி கொடுத்ததுமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னா நம்ம எல்லாருமே எப்போவுமே, ஏன்னா நமக்கு அதெல்லாம் வழக்கமாக போயிடுச்சு. ஏன்னா அந்த விஷயம் புதுசு கிடையாது, நிறையா நடந்துக்கிட்டு இருக்கனால இந்த பெண்ணுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு எல்லாருமே வந்துட்டு யாரா அந்த பையன், அவனை வந்துட்டு அடிக்கணும் வெட்டணும் குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் எல்லாம் பேச ஆரம்பித்தோம். ஆனால் அந்த அம்மா பேசி 1.5 மணி நேரம் ஒரு 2-3 மணி நேரத்துலேயே வந்துட்டு ஒரு வீடியோவும் ஒரு ஆடியோவும் வெளியாகுது. யாருடான்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த அம்மாவுடைய பெண், அதாவது அந்த 17 வயசு பெண் திவ்யா அப்படிங்கிறவங்க அந்த பெண்ணுடைய ஒரு ஆடியோ வீடியோ வந்துட்டு வெளியாகுது. என்ன வெளியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் வந்துட்டு அந்த பொண்ணு 30 செகண்ட் வீடியோவில் வந்துட்டு எனக்கு நீ வேணாம், எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பேசியிருக்கோம். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்கலனா என்னோட போன வீடியோவை பாருங்க, நான் அதில் போட்டிருப்பேன் அந்த வீடியோ ப்ரூஃபு. அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஆடியோ வந்துட்டு அந்த பெண் வந்துட்டு கேரளாக்கு அவங்களோட சித்தி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த லவ்வருக்கு அந்த பொண்ணு வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கோம். அதுவுமே வந்துட்டு நான் போன வீடியோவில் போட்டு எவிடன்ஸாக போட்டு காட்டியிருந்தேன். அப்படி இருக்கும்போது வந்துட்டு அது ரெண்டும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்துச்சு. என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த அம்மா வந்துட்டு என்னடா அந்த பையன் மேல வந்து குத்தத்தை சொல்லிட்டு இருக்கு, ஆனால் அந்த பெண்ணு வந்துட்டு அந்த பையனை லவ்ல பண்ணியிருக்கு. இந்த வீடியோலேயே பேசியிருக்கு, ஆடியோலையும் பேசியிருக்கு, அந்த பையனை லவ்ல பண்ணியிருக்கு. அப்போ எதுக்கு இந்த அம்மா வந்து அந்த பையன் வந்து ரேப் பண்ணி தான் வந்து அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் இறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஒரு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பெண்ணுடைய பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இது வந்துட்டு வந்து அந்த பெண்ணாக இறந்து போகல, இது வந்துட்டு ஆணவ படுகொலை பண்ணப்பட்டிருக்கு அந்த பெண்ணு, அந்த பெண்ணுடைய அம்மாவே வந்துட்டு அந்த பெண்ணை வந்துட்டு கொலை பண்ணிட்டு அந்த பெண்ணு வந்து அந்த பையனை லவ் பண்ணுறதுனால அந்த பையன் வேற கேஸ்ட் அப்படிங்கிறதுனால ஸ்டேட்டஸ் கம்மியாக இருக்கிறதுனால அந்த பொண்ணு வந்து அந்த பையனை லவ் பண்ணுறத வீட்டில் சொல்லி பார்த்துருக்கு. அந்த அம்மாவுக்கு வந்துட்டு அதில் விருப்பம் இல்லை, மீறியும் அந்த அம்மா வேணாம்னு சொல்லி அந்த பொண்ணு லவ் பண்ணியிருந்திருக்கு, ரொம்பவே க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும் போது அந்த பெண்ணு வந்து அந்த அம்மா வந்து அந்த பொண்ணை கேரளாவுக்கு அனுப்பி அவங்க சித்தி வீட்டில் வச்சு அந்த பொண்ணை மிரட்டியிருக்காங்க. அங்கேயுமே அந்த பொண்ணு ஒத்துக்கலைங்கிறதுனால அந்த பொண்ணுக்கு விஷமும் இல்லை வேற ஏதோ வச்சு கொடுத்து சாவடிச்சுட்டு இங்கே வந்து வேற மாதிரி நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு தான் வந்துட்டு நிறையா பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே நமக்கு தெரிஞ்சுமே வந்துட்டு அதுதான் உண்மை அப்படிங்கிறது நமக்கு இப்போ வந்திருக்க ஆடியோலையுமே தெரியுது. அந்த ஆடியோவை நான் இப்போ போடுறேன், நீங்க நல்லா கேளுங்க, கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பேசுவோம். வீட்டில் அம்மாவுக்கு எனக்கு சண்டடா, நானும் அருணும் அம்மா கேரளா போயிருந்தப்ப அருண் வீட்டுக்கு வந்தேன்னா அது கொஞ்சம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால வீட்டில் வந்து சம்பரி பிரச்சனை ரொம்ப இதுவாக போயிட்டு இருந்தது. நீ வந்து எல்லா விஷயத்துக்கும் நீ அவன்கிட்டே போய் கேளு அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப பேடாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வீட்டில் வந்து பேசிட்டு போனான், ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் நினைக்கிறேன், அது வரைக்கும் பேச பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் அம்மா வந்து அவன்கிட்ட சரி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் என்கிட்ட வந்து அந்த கோவத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்துக்கும் நேற்று கூட காஃபி எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டாங்க. இதுக்கு வீட்டுள்ள தூங்குறதில்லை, மாடியில் தான் தூங்குறேன். அது பெரிய ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க, நம்பர் தெளிவாக ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அதான் டெய்லிக்கு சாப்பாடு தரதில்லை, டெய்லியும் அருண்ணா வாங்கிட்டாங்க, நைட்டில் வச்சுட்டு போவாங்க, நைட்டில் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போவாங்க. அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு நான் அவன்கிட்ட கேட்க மாட்டேன். எனக்கு வேணாம்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். நான் பிரியாட்டியாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், நீ தயவு செஞ்சு சாப்பிடு, சாப்பிடாம இருக்காத, நீ ஆல்ரெடி வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லி திட்டோம். ஆனால் தான் சரி உன்ட்டு சாப்பாடு வாங்கி தர சொல்கிறான், நீ கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக கேட்டேன். என்ன நண்பா கேட்டிங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டுகிட்ட பேசியிருக்கு. என்ன பேசியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணுறதை அந்த வீட்டுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு அந்த பையனை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தப்ப அந்த பையன்ட்டு அவங்க அம்மா வந்து நல்ல விதமாக பேசிட்டு அந்த பையன் போனதுக்கப்புறமா இந்த பொண்ணு ரொம்பவே டார்ச்சர் பண்ணி சாப்பாடு கொடுக்காம மதிக்காமல் அந்த பொண்ணு வீட்டிலே தூங்காமல் வீட்டோட மொட்டை மாடியில் தூங்கியிருக்கு. சாப்பாடு போடாதனால அந்த பையன் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்கான். இதெல்லாமே இந்த அம்மா பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா அந்த பொண்ணை வந்துட்டு கேரளாவுக்கு அனுப்பியிருக்கு. அங்கே அவங்கள வீட்டில் வச்சு அந்த பொண்ணு என்னென்ன டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு இந்த பொண்ணு இதுவாகவே சூசைட் பண்ணிக்கிச்சா இல்லை இவங்க பண்ண வச்சாங்களா, பண்ணிட்டு வந்து நாடகம் ஆடுறாங்களா அப்படிங்கிறது
நமக்கு பண்ணிட்டு நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா வந்து அந்த அம்மா வந்துட்டு என்ன நினைச்சிருக்குனாக்க, சோசியல் மீடியாவில் வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுது பேசிட்டா எல்லாமே வந்துட்டு யாரா அந்த பையன், அவனை தான் சாவடிக்கணும், அந்த பொண்ணுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு சைடே தான் யோசிப்பாங்க அப்படின்னு வந்து நினச்சிருந்துருக்காங்க. அதான் இவங்களுக்கு இன்னொன்று விஷயம் தெரியாமல் போயிருக்கு. என்னன்னாக்கா, சோசியல் மீடியாவில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே டபுள் சைடாக யோசிக்கிறதுக்கும் ஒரு சில பேர் இருக்காங்க. டபுள் சைடாக யோசித்து பார்த்துட்டு தான் வந்துட்டு எல்லாமே வந்து அந்த விஷயத்தை நம்புவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போயிருக்கு. அதனால தான் வந்துட்டு ஈஸியாக வந்து மக்கள் எல்லாம் நம்பிடுவாங்க. மீடியாவில் வந்து பேசி அழுதுட்டா அவங்களுக்கும் அந்த கேஸுக்கும் அந்த பொண்ணு மரணிச்சதுக்கும் வந்து அவங்களுக்கும் இந்த சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு நேற்று வந்த வீடியோ ஆடியோ, இன்றைக்கி வந்திருக்க இந்த ஆடியோ, அதெல்லாம் பார்க்கும் போது வந்துட்டு 100% கன்ஃபார்மாக சொல்ல முடியுது அந்த அம்மா தான் இந்த வேலையை பண்ணிவிட்டு நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னொன்று பேச வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, தமிழ்நாட்டிலேருந்து இல்லை, பாண்டிச்சேரிலேருந்து இல்லை, கேரளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டையுமே நடக்கிற விஷயம் இந்த விஷயம் தாங்க. வீட்டில் உள்ள பொண்ணு பையனை வந்துட்டு வேறு கேஸ்டில் உள்ளவங்களையோ வேறு மதத்தில் உள்ளவங்களையோ லவ் பண்ணிட்டா வந்துட்டு அவங்கள வந்துட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ண வேண்டியது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதை தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனால் இந்த மாதிரி ஆணவ படுகொலை பண்ண வேண்டியது, இது ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் அரேஞ்ச் மேரேஜ் இவங்களே பண்ணி வைக்கிறாங்கல்ல, இவங்களே பண்ணி வைக்கிறவங்களுமே வந்துட்டு எவ்வளவோ நகை பணம்னு போட்டு அந்த டௌரி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாலுமே அங்கே போகிற பொண்ணு வீட்டில் அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் பத்தலை, அந்த பொண்ணை வந்துட்டு அதெல்லாம் பத்தலை, இன்னும் வீட்டில் போய் கேட்டுவா, இன்னும் வாங்கிட்டுவான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி சூசைட் பண்ண வைக்கிறாங்க. இப்போ ரீசண்டாக விஸ்மியா கேஸா, அவங்க அந்த கேரளாவில் இறந்து போச்சுல, அந்த பொண்ணு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணுடைய கேஸு. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ட்டு, இந்த டௌரி, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான மதம், ஸ்டேட்டஸு, இதெல்லாமே பார்த்து தான் வந்து இப்போ வரைக்குமே, அதாவது எவ்வளோ டெக்னாலஜி மேலே வளர்ந்தாலுமே, எவ்வளோ விஷயங்கள் நல்லா மேலே மேலே போயிட்டு இருந்தாலுமே, இந்த விஷயத்தில் வந்துட்டு இன்னமும் எல்லாமே கீழே, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்பவே வந்துட்டு அப்படியே கீழே தான் இருக்காங்க. நான் இதை வந்து குத்தம் சொல்ல வரல, அதாவது லவ் பண்ணிட்டா உடனே அவங்களுக்கு லவ் பண்ணுற வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் அவங்களுடைய பிள்ளைங்களையும் வந்துட்டு கொஞ்சமாச்சும் இது பண்ணுங்கள், பிள்ளைங்க நீங்கள் ரொம்பவும் சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னாக்கா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணி வச்சுருங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரி அவங்களுடைய உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கும் ரைட்ஸ் கிடையாது. நீங்களே பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிறதுக்கு அது ரைட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே இப்போ நடந்திருக்க விஷயம் உண்மையாகவே வந்துட்டு நம்மளால் சொல்ல முடியும் அது வந்துட்டு ஆணவ படுகொலை தான் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கான அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு, அப்புறம் வந்துட்டு இந்த மெடிக்கலில் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த நம்ம வாக்கு மூலம்லாம் எடுத்தாங்க அப்படின்ட்டு, அதெல்லாம் வந்துட்டு உண்மையாக இருந்துச்சுனாக்க அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிரும் 100% யார் மேலே தப்பு, யார் பண்ணது தப்பு அப்படின்ட்டு. ஸோ கூடிய விரைவில் அந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அப்படி வந்து அந்த பையன் மேலே தான் தப்பு அப்படின்னு இருந்தால் அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, அப்படி இல்லாமல் இந்த அம்மா மேலே தான் தப்புனா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே சிவியரான பனிஷ்மெண்ட் அந்த அம்மாவுக்கு கொடுக்கணும். எனக்கு வந்துட்டு பண்ணாத ஒரு தப்பை வந்து வேற மாதிரி கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நம்ம எல்லாரையும் முட்டாள் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு ரொம்பவே அதிகமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் பேசின விஷயம் உண்மையாக உங்களுக்குமே தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.